கர்த்தருக்கு சோத்திரம். தலைவனின் துணி நிகழ்ச்சிக்கு தலைவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். இறையியலை படித்து வருகிறோம். அந்த வரிசையில் சபை என்கிற பாடத்தை கற்று வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக உள்ளூர் சபை எவ்வாறு துவங்கப்படுகிறது என்பதனுடைய தொடர்ச்சி. நாம் 4 குறிப்புகளை கற்றிருக்கிறோம். 5வது குறிப்பாக உள்ளூர் சபை ஜபத்தாலும், வெறும் ஜபத்தாலும் அது துவங்கப்பட முடியும் என்று அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். பவுல் மக்கேதோனியாவுக்கு போகிறான். அங்கே யூத ஜபாலயம் இல்லை. வழக்கமாக யூத ஜபாலயத்தில் தான் ஒரு ஊருக்கு போனால் அங்கே தான் ஊழியத்தை ஆரம்பிப்பான். அதான் ஆரம்ப புள்ளி. ஆனால் அங்கே யூத ஜபாலயம் இல்லை. அந்த ஊரில் ஏதாவது ஏற்கனவே ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் கொஞ்சம் பேர் இருந்தால் அங்கேருந்து ஊழியத்தை ஆரம்பிப்பான். ஒரு துவக்க புள்ளி. அப்படிப்பட்டவங்களும் அந்த ஊரில் இல்லை. இப்போ என்ன செய்கிறது, எப்படி சபை நிறுவுகிற பணியை துவங்குவது என்று பவுல் யோசித்து அவன் செய்த காரியம் அப்போஸ்தலர் 16:13. ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியத்திரா ஊராளும், இரத்தாம்பரம் விற்கிறவளும், தேவனை வணங்குகிறவர்களுமாகிய லீதியால் என்னும் பேருள்ள ஒரு ஸ்ரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அவங்க உபதேசித்தார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. உபதேசிப்பது என்பது 2வது நடந்த விஷயம். முதல்ல அந்த பிலிப்பு பட்டணம், மக்கேதோனியா நாட்டில் இருக்கக்கூடிய பிலிப்பு பட்டணத்தில் முதல்ல சபை நிறுவுகிற பணியினுடைய ஆரம்ப புள்ளி என்ன, வழக்கமாய் ஜபம் பண்ணுகிற இடம். முதல்ல ஆற்றின் அருகே அவங்க ஜபம் பண்ண ஆரம்பித்தாங்க, வழக்கமாக ஜபம் பண்ண ஆரம்பித்தாங்க. பவுல், லூக்கா, பவுலுடைய குழுவில் இருந்த சிலர் எவ்வளவு நாள் ஜபம் பண்ணாங்கன்னு தெரில. நாள் கணக்கிலையா, வாரக்கணக்கிலையா, மாதக்கணக்கிலையா தெரியல. வழக்கமாக ஜபம் பண்ணுகிற இடம்னு ஒரு இடமே அங்கே ஆற்றங்கரையில் ஒரு இடமே அவங்களுக்கு பழக்கப்பட்டு விட்டது. ஒரு விஷயம் பழக்கப்படுவதற்கு 21 நாள்லேருந்து 42 நாள் தேவைன்னு உளவியல் அறிஞர்கள் சொல்கிறார்கள். குறைஞ்சது ஒரு 21 நாளாவது அந்த இடத்துல அவர்கள் ஜபித்திருப்பார்கள் என்று நாம் யூகிக்க முடியும். இப்போ வேறு எந்த ஆரம்ப புள்ளியும் இல்லை. ஆயினால் ஜபத்தையே ஆரம்ப புள்ளியாக கொண்டார்கள். ஆற்றங்கரையில் போய் ஒரு இடத்த அவர்கள் பார்த்து அந்த இடத்துல குழுவாக ஜெபம் பண்ணினார்கள். தினமும் மாலையில் கூடி ஜெபித்தார்கள். ஒரு நாளில் 21 நாளோ 42 நாளோ தெரியல, 21 நாளுக்கு அப்புறம் 22வது நாள் கொஞ்சம் பெண்கள் இவங்க ஜெபம் பண்ணுறத வேடிக்கை பார்க்க வந்தாங்க. 21 நாளாக வரல, இவங்களை யாரும் கண்டுகிடலை. 22வது நாள் சில பெண்கள் இவங்க என்னமோ கடவுளை கும்பிடுற மாதிரி இருக்க, இல்லை என்னமோ செய்கிற மாதிரி இருக்கேன்னு வேடிக்கை பார்க்க வந்தாங்க. வந்தவங்களுக்கு பவுலும் அவனுடைய குழுவினரும் ஆண்டவருடைய வார்த்தைகளை சொன்னார்கள். அதில் லீதியாள் என்கிற பெண்ணும் ஒருத்தி,
அவளுடைய இருதயம் திறக்கப்பட்டது, அவள் ரட்சிக்கப்பட்டாள். அவளுடைய குடும்பத்தார் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். குடும்பம் முழு குடும்பமாக ஞானஸ்தானம் பெற்றார்கள். அதன் பிறகு லீதியாள், என்னுடைய வீட்டிலே வந்து நீங்கள் தங்க வேண்டும் என்று, அவங்க இதுக்கு முன்னால் எங்கே தங்கியிருந்தாங்கன்னு எந்த குறிப்பும் இல்லை, எங்கே இருந்தாங்கன்னு தெரியல. ஒருவேளை தங்க இடம் இல்லாமல் இருந்தார்களோ தெரியல, அல்லது சரியான தங்குகிற வசதி இல்லாமல் இருந்தார்களோ தெரியல. லீதியாள், என்னுடைய வீட்டில் நீங்கள் தங்க வேண்டும் என்று வலியுறுத்தி வற்புறுத்தி கேட்டதுனால அங்கே போய் தங்கினாங்க. லீதியாள் வீட்டிலேயே ஒரு சபை தொடங்கப்பட்டது. அதை அப்போஸ்தலர் 17:40 படிக்கிறோம். ஆகவே எதுக்குமே அங்கே வாய்ப்பு இல்லைன்னா, ஒரு இடத்துல சபையை நிறுவுகிற பணியில் அதை துவங்குவதற்கு வேறு எந்த ஒரு துவக்கத்துக்கும் வாய்ப்பு இல்லைன்னா ஜெபம்னு ஆரம்பிச்சிடலாம். எப்போதுமே தனி ஜெபம், குழு ஜெபம் ஊழியத்தின் பின்னணியில் உண்டு. இது ஊழியத்தின் முன்னணியில் அதை கொண்டு வந்து அதையே ஒரு ஆரம்ப புள்ளியாக அவர்கள் கொண்டார்கள். 6வதா எப்படி ஒரு சபை துவங்கப்படுகிறது? தனிப்பட்டவர்களோடு உரையாடுவதால், பை இன்டராக்டிங் வித் இண்டிவிஜுவல்ஸ். அப்போஸ்தலர் 17:1-4, அவர்கள் அம்பிபோலி பட்டணத்தையும் அப்பலோனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்க பட்டணத்துக்கு வந்தார்கள். அங்கே யூதருக்கு ஒரு ஜெப ஆலயம் இருந்தது. பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்து கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியது என்றும், நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து என்றும் காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்தினான். அவர்களில் சிலரும் பக்தியுள்ள கிரேக்கரில், திரளான ஜனங்களும் கணம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்ந்து கொண்டார்கள். இங்கே தெசலோனிக்கே பட்டணம், இதுவும் 2 நிருபங்கள் தெசலோனிக்கேயருக்கு எழுதப்பட்டிருக்கிறது. இதுக்கு முன்னால் நம்ம பார்த்தது பிலிப்பு பட்டணம், அதுவும் பிலிப்பியருக்கு நிருபம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தெசலோனிக்கே பட்டணத்தில் தன்னுடைய வழக்கத்தின்படியே அவன் ஜெபாலயத்துக்கு போனான். யூத ஜெபாலயத்துக்கு போய் அங்கே சம்பாஷித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிற இடங்களிலெல்லாம் யூத ஜெபாலயத்திலே அவன் போதித்தான், பிரசங்கித்தான் என்று படிக்கிறோம். இவன் ஒரு பரிசேயன், ஒரு ரபி. ஆகவே அந்த ரபிக்குரிய, யூத போதகனுக்குரிய உடையை போட்டுக்கிட்டு யூத ஜெபாலயத்துக்கு போயிடுவான். அங்கே இருக்கிறவங்க வாய்ப்பு கொடுப்பாங்க, வாங்க நீங்கள் வந்து பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போது அவன் பழைய ஏற்பாடு வசனங்களிலிருந்து கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் என்று விளக்கி சொல்லுவான். ஒரு 2-3 வாரம் அல்லது 4-5 வாரம் அவனுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பிரச்சனை வந்துடும். ஏன்னா அதுக்கப்புறம் இவன் ஏதோ புதுசாக சொல்கிறான், யூத மார்க்கத்துக்கு முரணாக சொல்கிறான்னு ஒரு கூட்டத்தார் எதிர்ப்பார்கள். அதுக்கப்புறம் வெளியேற்றப்படுவான். அதுக்குள்ளே ஒரு சிலர் ரட்சிக்கப்பட்டுருவாங்க, அவங்க பவுல் பின்னால் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் புறஜாதியார் இடத்துல போய் சுவிசேஷம் சொல்லுவான். இது பெரும்பாலான பட்டணங்களில் பவுல் செய்கிற ஒரு முறைமை. ஆனால் இங்கே வழக்கத்தின்படியே யூத ஜெபாலயத்துக்கு போகிறான். ஆனால் அவனுக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல, பிரசங்க பீடம் கொடுக்கல. அதை பற்றி அவன் கவலைப்படலை. அவர்களுடனே சம்பாஷித்து, 2வது வசனத்தினுடைய கடைசி வார்த்தைகள், 3 ஓய்வு நாட்கள் ஜெபாலயத்துக்கு போகிறான். அவனுக்கு ஒரு சாட்சியோ, ஒரு பிரசங்கமோ, ஒரு ஆராதனையோ, ஒரு பாட்டோ எந்த வாய்ப்பும் கொடுக்கல. அதை பற்றி அவன் கவலைப்படலை. அவன் மக்களோடு சம்பாஷிக்கிறான். ஏன்னா வெளிநாடு, யூதர்கள் அங்கே தான் சனிக்கிழமை கூடுவாங்க.
அது அவர்களுக்கு ஒரு கூடுகையும் கூட. அதனால் ஜபாலயம் முடிஞ்சு உடனே போயிட மாட்டாங்க, கொஞ்ச நேரம் சுயநலம் விசாரிச்சுட்டு பேசிட்டு தான் போவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி சம்பாஷித்தான். அந்த இன்டராக்ஷன், உரையாடல், தனிப்பட்டவர்களோடு உரையாடுவது. அப்படி உரையாடும்போது கிறிஸ்துவை குறித்து அவன் பேசினான். அவர்களில் சிலர் அந்த யூத ஜபாலயத்துக்கு வந்தவர்களில் சிலர் பவுலையும் சீலாவையும் சேர்ந்து கொண்டார்கள் என்று நாம் படிக்கிறோம். அதனால் தனிப்பட்டவர்களோடு உரையாடுவதன் மூலம், அதன் மூலம் அவன் ஒரு சபையை அந்த இடத்துல தெசலோனிக்கே பட்டணத்தில் சபையை ஸ்தாபிப்பதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியை அங்கே வைக்கிறான். ஏழாவது குறிப்பு அப்போஸ்தலர் 19 அப்பொல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்தில் இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்தாவியை பெற்றீர்களா என்று கேட்டான். இப்போ 5 இதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். 6 அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்தாவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இங்கே எபேசு பட்டணத்துக்கு பவுல் போகிறான். அங்கே கொஞ்சம் விசுவாசிகள் ஏற்கனவே இருக்காங்க. அப்போ அவர்களை பார்த்து கேட்குறான், ஏறக்குறைய 12 விசுவாசிகள் எபேசில் ஏற்கனவே இருக்காங்க, வேறு எந்த பட்டணத்துலேயும் அப்படி இருந்ததா, அவன் ஊழியத்துக்கு போன வேறு எந்த பட்டணத்துலேயும் இருந்ததா நம்ம பார்க்க முடியல. எபேசு பட்டணத்தில் ஏற்கனவே யோவான் ஸ்நானகன் மூலம் இயேசுவை அறிந்தவர்கள். நீங்கள் பரிசுத்தாவி பெற்றுட்டீங்களான்னு கேட்குறான், ஏன்னா ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டாங்கள்ல. இல்லை, நாங்கள் இன்னும் அப்படி ஒன்று பற்றி எங்களுக்கு தெரியவே தெரியாது, ஏன்னா யோவான் ஸ்நானகன் சொல்லியிருந்தான், இயேசு பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் கொடுப்பார்னு சொல்லியிருந்தான். ஆனால் இவங்க கேள்விப்படவே இல்லைன்றாங்க. என்ன காரணம்னு தெரியல. எந்த அளவுக்கு யோவான் ஸ்நானகனுடைய போதனையை கேட்டாங்கன்னு தெரியல. ஆனால் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. அப்போ நீங்கள் என்ன ஞானஸ்தானம் எடுத்தீங்க? நாங்கள் யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞானஸ்தானத்தை எடுத்தோம். அது பழைய ஏற்பாட்டு ஞானஸ்தானம், அது போதாது. ஆகவே உயிர்த்தெழுந்த பிறகு கிறிஸ்து கட்டளையிட்ட ஞானஸ்தானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டின் ஞானஸ்தானத்தை நீங்கள் ஏன்னா ஞானஸ்தானத்தினுடைய உள்ளான கருப்பொருள் இயேசுவோடு அடக்கம் பண்ணப்படுவது, இயேசுவோடு உயிர்த்தெழுவது. ஏன்னா இவங்க இயேசு உயிர்த்தெழுறதுக்கு முன்னாலேயே ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க, யோவான் கொடுத்த ஞானஸ்தானம். அதனால் அது புதிய ஏற்பாட்டில் அதுக்கு செல்லுபடி ஆகாது. அது இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு எடுக்கிற ஞானஸ்தானம் தான் செல்லுபடி ஆகும். அதனால் ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களுக்கு ஜெபம் பண்ணி தலையை கை வைத்த போது பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார்கள், அந்நிய பாஷை பேசினார்கள், தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இதுதான் எபேசு பட்டணத்தில் ஒரு ஆரம்ப புள்ளி. பரிசுத்தாவிக்குள்ள ஜனங்களை நடத்துவதன் மூலம் ஒரு சபை நிறுவும் பணியை செய்யலாம். ஆக போன வகுப்புகளிலும் இந்த வகுப்பிலும் உள்ளூர் சபை எப்படி துவங்கப்படுகிறது, முதல்ல அந்நிய பாஷை வரத்தின் மூலமாக, இரண்டாவது அற்புதங்கள் நடப்பதின் மூலமாக, மூன்றாவது தரிசனங்களை பெறுவதன் மூலமாக, நான்காவது பிரசங்கிப்பதன் மூலமாக, 5வது ஜபத்தின் மூலமாக, 6வது தனிப்பட்டவர்களோடு உரையாடுவதன் மூலமாக, 7வது பரிசுத்த ஆவிக்குள் ஜனங்களை நடத்துவதன் மூலமாக, 7 ஆரம்ப புள்ளிகள் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஸ்டார்டர் அல்லது ஸ்டார்ட்அப், இன்றைய பாஷையில் சொல்கிறதா இருந்தால் ஸ்டார்ட்அப் அப்படின்றது இந்த 7 புள்ளிகள். அதனால் இந்த 7 எதையாகின ஒன்றை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி
நாம் ஒரு ஆரம்ப புள்ளியாக வைத்து சபை நிறுவும் பணியை தொடங்க முடியும். அடுத்த உபத்தலைப்பு சபையின் உள்ளூர் சபையினுடைய தலைமை. யார் உள்ளூர் சபைக்கு தலைவராய் இருக்க முடியும்? சில சபைகளில் ஃபாதர், கத்தோலிக்க சபை, ஆர்த்தோடக்ஸ் சபையில் ஃபாதர்னு சொல்கிறாங்க. அதை வந்து ஆர்த்தோடக்ஸ் சபையில் அச்சன்றாங்க. அச்சன்னாலும் ஃபாதர்னு அர்த்தம், பங்கு தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. பாரம்பரிய சபைகளில் இப்போ பிரஸ்பைட்டர், குரு, அதாவது பாஸ்டர், மெய்ப்பர் என்கிற அர்த்தம் உள்ள ஒரு வார்த்தையை தான் பயன்படுத்துகிறாங்க. பெந்தகோச சபைகளில் பாஸ்டர் அல்லது மெய்ப்பர் என்று சொல்கிறார்கள். இந்த பிரதரன் போன்ற சபைகளில் எல்டர் என்று சொல்கிறார்கள், மூப்பர் என்று சொல்கிறார்கள். பாரம்பரிய சபைகளிலேயே சில சிறு சபைகளுக்கு தலைவராய் அல்லது அதை நடத்துகிறவரை உபதேசியார் என்று சொல்கிறார்கள். பல பெயர்கள் வழங்கப்படுகிறது. பைபிளில் மூன்று விதமான மக்கள் உள்ளூர் சபைக்கு தலைவராக இருக்க முடியும் என்று பைபிள் சொல்லுகிறது. 1 பேதுரு 5:1-4 அங்கே பாஸ்டர்கள், இந்த இடத்துல மூப்பர் என்று தமிழில் சொல்லப்பட்டிருக்கிறது. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற மூப்பர் பாஸ்டரை தான் குறிக்கு. மெய்ப்பர், மூப்பர் இதெல்லாம் பாஸ்டரை குறிக்கிறது. 1 பேதுரு 5:1 உங்களிலுள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும், கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும், இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாயிருக்கிற நான் புத்தி சொல்கிறது என்னவென்றில், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையே நீங்கள் மெய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும், அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாகமான மனதோடும், சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான ஆசாரியர் வெளிப்படும் போது மூப்பருக்கு உடன் மூப்பரும் எழுதுகிறது, சொல்லுகிறது, உங்களிடத்தில் உள்ள மந்தையை நீங்கள் மேய்த்து. மூப்பர் என்பது மெய்ப்பர் அல்லது பாஸ்டர். பெரும்பாலும் உள்ளூர் சபைக்கு பாஸ்டரை நாம் எல்டர் என்றும், குரு என்றும், அச்சன் என்றும் பல விதங்களில் அழைக்கிறோம். ஒரு பாஸ்டர், ஒரு மெய்ப்பர், பைபிள் பாஷையில் சொல்றதாக சொல்றதாங்க மெய்ப்பர் அல்லது மூப்பர். அவர்கள் தான் உள்ளூர் சபைக்கு தலைவராக இருக்க முடியும். ஒரு மெய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக உயிரையே கொடுக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. அந்த அளவுக்கு ஆடுகளுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டவன். மெய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கிறான். பெயர் சொல்லி அழைப்பது என்பது ஒரு நெருக்கமான உறவை காண்பிக்கிறது. ஒரு பாஸ்டர், ஒரு சபையினுடைய மெய்ப்பர், சபைக்கு வருகிற அத்தனை பேருக்கு அத்தனை பேருடைய பேரும் தெரிஞ்சிருக்கணும். தெரியலனா அவர் பாஸ்டரே கிடையாது. பாஸ்டருக்கு இலக்கணம் அதான். எல்லா பாஸ்டரும் உயிரை கொடுக்க முடியாது. தன்னுடைய சபையின் மக்களுக்காக உயிரை கொடுப்பதற்கு தன்னை அர்ப்பணித்திருக்க வேண்டும். ஆனால் எல்லாரும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. இயேசு கிறிஸ்து நல்ல மெய்ப்பன், உயிரை கொடுத்தார். அதனால் ஆனால் இது வெளிப்புறமாக சொல்லக்கூடிய காரியம். ஒரு பாஸ்டருக்கு தன் சபைக்கு வர்ற அத்தனை பேர் பேரும் தெரிஞ்சிருக்கணும். உளவியல் அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதனால் 200 பேர்களை தான் ஞாபகம் வைக்க முடியும். 200 பேர்களை தான். ஒரு 100 பேர் உறவினர்கள், நண்பர்கள், அயலகத்தார், மற்றவர்கள் 100 பேர் போயிடுவாங்க. அப்போ 100 ஆடுகளை தான் மெய்ப்பேன் பேர் சொல்லி கூப்பிட முடியும். ரொம்ப ஞாபக சக்தி இருக்குது 2 மடங்குனா 200 ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிடலாம்.
ஒரு மனிதனால் 200 பேருக்கு தான் பாஸ்டராக இருக்க முடியும். அதுக்கு மேலே மக்களுக்கு பாஸ்டராக இருக்க முடியாது. சுவிசேஷகனாக இருக்கலாம், போதகராக இருக்கலாம், தீர்க்கதரிசியாக இருக்க அப்போஸ்தலனாக இருக்கலாம், 200 பேருக்கு தான் பாஸ்டராக இருக்க முடியும். அதனால் 200 பேருக்கு மேலே சபை உள்ள மக்களுக்கு, பெரிய சபைகளுக்கு தலைவராக இருக்கிறவங்கெல்லாம் பாஸ்டர்கள் கிடையாது. பைபிள் சொல்கிறபடி எங்கள் மெய்ப்பன் என்கிறவன் ஒரு தனிப்பட்ட கரிசனையை காண்பிக்கிறவன். பர்சனல் கேர், பாஸ்டோரல் கேர், பர்சனல் கேர். ஒரு மெய்ப்பனுடைய கண்காணிப்பு, ஒரு தனிப்பட்ட அக்கறை, ஒரு தனிப்பட்ட உறவு, பெயர் சொல்லி அழைக்கிற ஒரு தன்மை, அது சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் ரெண்டாவதாக யார் தலைவராக இருக்க முடியும்னா, அப்போஸ்தலர்கள் உள்ளூர் சபைக்கு தலைவராக இருக்க முடியும். அப்போஸ்தலர் 8:1 அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். எருசலேம் சபைக்கு துன்பம் வந்தது. சபை மக்கள் எல்லாம் போயிட்டாங்க, அப்போஸ்தலர்கள் மட்டும்தான் இருந்தாங்க. அப்போஸ்தலர்கள் தான் எருசலேம் சபைக்கு தலைவர்களாக இருந்தார்கள். அப்போஸ்தலர்கள் உள்ளூர் சபைக்கு தலைவராக இருக்க முடியும். பவுல் வந்து எந்த சபைக்கும் தலைவராக இருக்கலை, அவன் அப்போஸ்தலன்தான், ஆனால் எந்த உள்ளூர் சபைக்கும் தலைவனாக இருக்கலை. ஒரு ஊருக்கு போவான், அங்கே ஒரு சபையை ஸ்தாபிப்பான், அங்கே ஒரு பாஸ்டரை உருவாக்குவான், அவங்க கையில் ஒப்பு கொடுப்பான், அடுத்த ஊருக்கு போயிடுவான். ஏன்னா பவுல் அப்போஸ்தலன் எந்த உள்ளூர் சபைக்கும், அவன் அந்தியோகியா சபைக்கு தலைவனாக இருந்தான் கொஞ்ச காலம், அப்போ அவன் அப்போஸ்தலன் ஆகவில்லை. பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு எருசலேம் சபைக்கு தலைவனாக இருந்தான் கொஞ்ச காலம். அதுக்கப்புறம் அந்த தலைமை பொறுப்பை யாக்கோபுரத்தில் கொடுத்து விட்டு வெளி உலகங்களுக்கு போய்விட்டான். அப்போஸ்தலர்கள் உள்ளூர் சபைக்கு தலைவராக இருக்க முடியும். அவங்க பேர் சொல்லிலாம் கூப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு ஆட்களெல்லாம் தனிப்பட்ட விதத்தில் தெரியாது. அப்போ அது பெரிய கூட்டம் வரும். எருசலேம் சபையில் பெரிய கூட்டம் இருந்தது, லட்சக்கணக்கில் இருந்திருப்பாங்க. ஏன்னா ஒரு முதல்ல 3000, அப்போஸ்தலர் 2, அப்புறம் அப்போஸ்தலர் 5 1000, அப்புறம் அப்போஸ்தலர் 6 எண்ண முடியாத கூட்டம், 100,000 மேலே தான் இருந்திருக்கணும். இல்லை என்றால் பல்லாயிரங்களில், ஒரு 10,000 மேலே தான். ஏன்னா 2 அப்போஸ்தலர் 2, 5 8,000 ஆகி போச்சு. ஒரு 20,000 மேலே தான் குறைஞ்சபட்சம் அந்த சபையில் ஆட்கள் இருந்தாங்க. அதுக்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு, இன்னும் 12 பேர் அவங்க தலைவராக இருந்தாங்க. ஒரு தலைவர் இல்லை, 12 தலைவர். பவுல் தான் எல்லாத்துக்கும் தலைவர், உபத்தலைவர்களாக 11 பேர் இருந்தாங்க எருசலேம் சபைக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் காலத்தில் அவங்கவுங்க எல்லாம் வெளியூர்களுக்கு, வெளிநாடுகளுக்கு, வெளியூர்களுக்கு போயிட்டாங்க. யாக்கோபு கையில் அந்த தலைமையை ஒப்பு கொடுத்தாங்க. அதனால் அப்போஸ்தலர் ஒரு உள்ளூர் சபைக்கு தலைவராக இருந்தால் அவன் ரொம்ப காலம் இருக்க மாட்டான். ஒரு பாஸ்டர் உள்ளூர் சபைக்கு இருந்தால் 200 பேருக்கு மேலே ஆடுகள் இருக்காது, ஆத்மா இருக்காது, அவன் நிலையாக இருப்பான். ஒரு பாஸ்டர் கடைசி வரைக்கும் உள்ளூர் சபைக்கு தலைவனாக இருப்பான். ஆனால் ஒரு அப்போஸ்தலன் உள்ளூர் சபைக்கு தலைவனாக இருந்தால் ஆடு 1000 திரளான ஆத்துமாக்கள் இருக்கும். ஆனால் அவன் நீண்ட காலம் உள்ளூர் சபைக்கு தலைவனாக இருக்க மாட்டான், வேறு ஊழியத்துக்கு போயிடுவான். நாம் தொடர்ந்து அடுத்த வகுப்பில் பார்ப்போம். பிதாவே, இயேசுவே நாமத்தில் சபை எப்படி நிறுவப்பட வேண்டும் என்று காரியங்களை கற்றுக்கொள்ள உதவி செய்தீர். ஜபத்தால், தனிப்பட்டவர்களோடு உரையாடுவதால் மட்டுமல்ல, பரிசுத்த ஆவிக்குள் மக்களை நடத்துவதன் மூலம் சபை நிறுவப்பட வாய்ப்பு உண்டு என்று நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, சபைகள் நிறுவப்பட உதவி செய்யும்.
ஆண்டவரே, ஜபத்தின் மூலம் ஜனங்களை பரிசுத்த ஆவிக்குள் நடத்துவதன் மூலம், தனிப்பட்டவர்களோடு உரையாடுவதன் மூலம் சபைகள் ஸ்தாபிக்கப்பட நாங்கள் ஜபிக்கிறோம். மட்டுமல்ல, உள்ளூர் சபை தலைவர்களை எழுப்பி தாரோம். ஆண்டவரே, ஒரு மெய்ப்பன் தான் பெரும்பாலும் சபைக்கு தலைவனாக இருப்பான். அவன் ஆடுகளை பெயர் சொல்லி அழைப்பான். 100-200 ஆத்துமாக்கள் தான் அவனுக்கு சபையில் இருப்பாங்க. எங்கள் ஊர் நாட்டில் ஆண்டவரே 200-200 பேர் கொண்ட சபைகளை நிறையா எழுப்புவீராக. மெய்ப்பர்கள் தேவை. பெரிய சபைகளையும் நீர் பகுத்து பிரித்து, விதிவிலக்குகள் உண்டு. அப்போஸ்தலர் தலைமையில் உள்ள சபைகள், தீர்க்கதரிசியின் சபை தலைமையில் உள்ள சபைகள், விதிவிலக்குகள், மற்ற சபைகளையெல்லாம் பகுத்து ஆண்டவரே 100-200 பேர் கொண்ட சபைகளாக மாற்றும். பேர் சொல்லி அழைக்கிற பாஸ்டர்களை எழுப்பும். உள்ளூர் சபைகளை பலப்படுத்தும், திடப்படுத்தும், சிறப்படுத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.